60,600 கோடி வேளாண் கடன் தள்ளுபடி, பயிர் காப்பீடு, கல்வி கடன் என காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஈடாக மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை ஆதரித்து இந்தியா கூட்டணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய ப. சிதம்பரம், அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் என எதிர்க்கட்சியினர் குறிவைக்கப்படும் சூழலில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெறும் என்ற நம்பிக்கையே அற்றுப்போய் வருகிறது என்று கூறினார். பாஜக எம்பி எம்எல்ஏக்கள் மீது ஏதாவது வழக்கு போடப்பட்டிருக்கிறதா என்றும் அவர் வினவினார். பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது எந்த வழக்கும் கிடையாது, யாரும் சிறையிலே கிடையாது. அது எப்படி 2024 பேரும் உத்தமர்கள், எதிர்கட்சி எல்லாம் அயோக்கியர்களா? இங்கிருந்து ஒரு அயோக்கிய அங்கே போனால் ஒரு பெரிய வாஷிங் மிஷினில் போட்டு சோப்பு போட்டு, மோடி சோப்பை போட்டு சுத்தப்படுத்தி அவரை புனிதமாக்குறாங்களே. இப்போ இந்தியாவிலேயே மிக பிரபலமாக எல்லாரும் வேண்டி வாங்கி பயன்படுத்துகிற சோப்பு மோடி சோப்பு. அந்த மோடி சோப்பை போட்டால் அத்தனை அழுக்கார்களும் அத்தனை குற்றச்சாட்டுகளும் அத்தனை பாவங்களும் களைந்துவிடும், புனிதனாக வந்துடலாம். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டினால் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துவோம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் கிருஷ்ணகிரியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து காவேரி பட்டினத்தில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்றும், கிருஷ்ணகிரி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்து ஹிந்துத்துவா என கூறியே பாஜக அரசு நாட்டை பிளவுபடுத்தி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து கும்மிடிப்பூண்டியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தி மக்களை துன்பத்தில் உழல வைத்ததே மோடி அரசின் 10 ஆண்டுகால சாதனை என்று கூறினார். இந்த நாட்டை பிளவுபடுத்திற்கான கட்சி, இந்த மக்களை அழித்து ஒழிக்க வந்திருக்கின்ற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் கட்சி பாஜக, அதனுடைய பிதா மகன் தான் மோடிஜி அவர்கள். என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு, நீங்க இருந்த 2 கோடி வேலை வாய்ப்பும் போயிடுச்சு. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் எல்லாம் இந்தியாவில மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும், நீங்க அதை அழிச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்போம்னு அழிச்சிட்டீங்க. பெட்ரோல் டீசல் விலையை பாதியா குறைப்பேன் குறைச்சாரா மோடிஜி? தேர்தல் பத்திர ஊழலை திசை திருப்பவே டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது, அமலாக்கத்துறை சோதனை என பாஜக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் செல்வப்பெருந்தகை விமர்சித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.